அந்த உதிரிப்பு கொடுக்கும். அவர் விருப்பம் வாங்கியா அதனால செய்யுங்கன்ட்டீங்கயா. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. அடுத்தது யார் சொல்லிட்டு ஜீவமணி சொல்லிட்டேன். திரு ஜீவமணி அவர்களை மேடைக்கு வரும்படி அமுட்டு அழைக்கிறேன். இங்கே போயிட்டாப்ல. சரி, ஆனந்த் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். கம்மு நல்லாப்பா, பாட்டு நீ கூட நில்லு. திரு ஜீவமணி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அடுத்தது எனக்கு சரவணனுக்கு. நான் வேணான்னு சொன்னேன், இல்லை அதெல்லாம் நான் போட்டே தான் தீர்வேன்னு சொன்னாப்புல. சரி, உங்கள் விருப்பம் செய்யுங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது சரவணனுக்கா எதுக்குன்னு சரவணனுக்கு தெரிஞ்சால் போதும். இது எதுக்கு சரவணன்னு கிடையாது, சரவணன் சொல்கிற அந்த ஞான கருத்து, ஐயா சொல்லி கொடுத்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்கு கிடைத்த, புரியுதுங்களா, அந்த கருத்துக்கு தான் நமக்கு. இது வந்து நம்ம பர்சனலுக்கு கிடையாது, சரவணனுக்கு கிடையாது. சரவணன் சொல்கிற அந்த கருத்து தான், சரவணன் ஐயா சொன்ன அந்த புரிதல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கிடைத்த ஒரு இது. எது அங்கீகாரம், கரெக்ட் கரெக்ட். அதாவது என்னென்னா, நம்ம பிகினர்ஸில் நாம் என்ன நினச்சோம், லைஃபே வேஸ்ட், நாம்லாம் வாழ்கிறதே ஏதோ பூமிக்கு பாரமாக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மனநிலையில் இருந்த நமக்கு, நாம் வந்து ஐயாவோட புரிதல் வந்து இன்னொருத்தருக்கு டீச்சிங் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன ஆயிருக்கு, மாற்றம் உருவாகிருக்கிறது அந்த புரிதல். இன்றைக்கி வந்து அந்த கருத்துக்கு இப்படி ஒருத்தர் ஹானர் பண்ணுற அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு நாம் வந்து மகிழ்வோடு இதை ஏற்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வெங்கட்ராமன் ஒரு 5 நிமிஷம் அவருடைய ஃபீலிங்ஸை பேசணும்னு விரும்புகிறாரு, நாம் டைம் கொடுப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட்ராமன், சென்னையிலேருந்து வரேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆன்மீக பயணம், 30 வருஷம் ஆன்மீக பயணத்தை ஃபுல் ஸ்டாப் போட்டு நிறுத்திட்டார். ஆக்சுவலாக யோக மார்க்கத்தில் எனக்கு நிறையா பரிச்சயம் உண்டு, நிறைய விதவிதமான சாதனைகள் நான் பண்ணியிருக்கேன். இந்த சனாதன தர்மம், இந்து மதத்தில் சொல்லப்படுற 6 விதமான வழிகள் கொண்டது தான். அதாவது பக்தி மார்க்கத்தை பொறுத்தவரை சொல்கிறேன் நான். அதாவது கானபத்தியம், விநாயகர் வழிபாடு, சௌரம் சூரிய வழிபாடு, அதுக்கப்புறம் கௌமாரம் முருகன் வழிபாடு, அதுக்கப்புறமா சாக்தம் சக்தி வழிபாடு, சைவம் சிவ வழிபாடு, வைணவம் பெருமாள் வழிபாடு. இந்த மாதிரி 6 வழிபாட்லேயும் நாம் இறங்கி ஒவ்வொரு காலகட்டத்தில், என்னோடய 15 வயசில் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குருக்களாக வந்து மந்திரம் கொடுத்துட்டு போயிடுவாங்க நமக்கு. எப்படின்னா, அந்த மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகாது, ஒரு 10 நாளில் சித்தி ஆகிடும். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் ராமகிருஷ்ணர், நான் ராமகிருஷ்ண மிஷனில் தான் படித்தேன், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், நான் டிநகர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு, 8வது 9வது 10வது அங்கே தான் படித்தேன். டெய்லி ராமகிருஷ்ணனை நான் பூஜை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ராமகிருஷ்ணன் ரொம்ப தெரியல. அங்கே பெங்காலி படம் போடுவாங்க, ராமகிருஷ்ணரோட பெங்காலி படம் போடுவாங்க. என்னடா இவன் பைத்தியகாரமாக இருக்கான், இவனை போய் எல்லாம் பூஜை பண்ணுறாங்களே நான் நினச்சி சிரிச்சிருக்கேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய புத்தகங்கள், அது கல்யாண திருமணம் ஆகி நான் பெங்களூரில் இருக்கும்பொழுது அந்த புத்தகங்களை படிக்கும்பொழுது, ராமகிருஷ்ணோட வாழ்க்கை வரலாறு, ராமகிருஷ்ணோட அமுதமொழிகளை படிக்கும்பொழுது இப்படி அவர் இருப்பார் அப்படின்னு கண்ணில் தண்ணி வரும். மகான்களோட பேர் கேட்டாலே கண்ணில் தண்ணி வரும், புறகாங்கிதம் அடையும். அதாவது ராமகிருஷ்ணன் மட்டும் இல்லை, ராமகிருஷ்ணர், ரமணர், ஜீசஸ் கிரைஸ்டு, முகமது நபி, புத்தர், ராமானுஜர், ஆதிசங்கரர், எந்த மகான்கள், சைத்தன்ய மகாபிரபு, யார் பேர், அவங்க பேர் சொன்னாலே எனக்கு புல்லரிக்கும், பேசும்போது புல்லரிக்குது. அதாவது அவங்களுடைய எளிமை, அவங்களுடைய கருணை,
அதெல்லாம் க்ளீனாக புரியுது. அப்போது அதை வந்து சரியாக கன்வே ஆகலைன்றது தான் எனக்கு அது புரிஞ்சுது. மக்கள்கிட்ட சரியாக கன்வே ஆகலை, இல்லை கம்யூனிகேட் சரியாக பண்ணலை. எல்லா மகான்களுமே அன்போட வடிவமாக தான் இருக்காங்க. ஸோ ராமகிருஷ்ணர் அந்த ராமகிருஷ்ணர் ஒரு 3 வருஷம் 4 வருஷம், ரமணர் ஒரு 3 வருஷம் 4 வருஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களோட புஸ்தகத்தை படிச்சுட்டு என் மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் புஸ்தகம் படிக்காதீங்க தயவுசெய்துன்னுவாங்க. ஏன்னா புஸ்தகம் என்டர்டெயின்மெண்ட்டாக என்னால் படிக்க முடியாது. அது படிச்சுட்டு நடைமுறையில் அது பண்ணி பார்ப்பேன். பண்ணி பார்த்தா லைஃப் அஃபெக்ட் ஆகிடும். இப்போ ராமகிருஷ்ணரோட அவருடைய மெயின் டீச்சிங்னா காமி காஞ்சன தியாகம்னு சொல்கிறாங்க. காமினா காமத்தை விடு, காஞ்சனம்னா பொருளாசையை விடுன்னு. நான் வந்து ஐடியில் இருக்கேன், ஒரு வீடு கூட வாங்கலை, காசு கூட சேர்த்து வைக்க மாட்டேன். ஏன்னா அது அப்படியே வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டேன். இதனால் என்னாச்சுன்னா நண்பர்கள் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, யாருக்கும் பிடிக்காது இல்லையா. வெறும் பயில எவனுக்கு பிடிக்கும்? நம்ம என்ன சம்பாதிச்சாலும் தான தர்மத்தை செலவு பண்ணிவிடுவோம், பூஜை புனஸ்காரங்களை செலவு பண்ணிவிடுவோம், நல்ல நல்ல விஷயத்தை செலவு பண்ணிவிடுவோம், காசு சேர்த்து வைக்க மாட்டோம். அதாவது உயர்ந்த சிம்பிள் வே ஆஃப் லிவிங், ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் திங்கிங்கிறது தான் நம்மளோட கொள்கை. ஸோ ஒரு எளிமையாக இருப்பேன், உயர்ந்த சிந்தனையாக இருக்கணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உபாசனைகள், உபாசனைகள்னால் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறது, உபாசனைகள் பண்ணி நிறைய சித்திகள் அடைஞ்சிட்டேன். சின்ன வயசுலேயே சித்திகள் உண்டு, 18 வயசுலேயே சித்திகள் அடைஞ்சிட்டேன். அதாவது இந்த சித்தி அந்த சித்தின்ல, அதாவது என்னுடைய 20 வருஷம் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸை அருளால் விளைந்த அற்புதங்கள்னு புத்தகமாக எழுதி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் அதை சேல் பண்ணியிருக்கேன். எனக்கு வெப்சைட் இருக்குது, mysticvenkat.com வெப்சைட் இருக்குது, மிஸ்டிக் MYSTICK mysticvenkat.com. அதை அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா விதமான சித்திகளும் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை யாரால வந்தாக்க கருணை, அவங்க மேலே கருணை வரும், அந்த கருணை அந்த சித்தியை டேப் பண்ணும், அந்த சித்தி ஆக்டிவேட் ஆகி அது மூலமாக அவங்க சொல்யூஷன் சொல்லிடுவேன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அவங்க வந்து நன்றின்னு சொல்கிறப்ப அங்கே நான் நிற்க மாட்டேன், நகர்ந்துருவேன். ஏன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யணுன்றது என்னோடய கொள்கையாக இருந்தது. இந்த சித்திகள் இருக்க நான் 100 கணக்கான பேருக்கு நான் தியானம் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு நிறையா உலகம் முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்னை சில பேர் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, சில பேர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் வந்து வெங்கட்ஜின்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் கூப்பிடுவாங்க. எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் வந்து ரெகுலராக எழுதுவேன், போஸ்ட்லாம் எழுதுவேன் ஃபேஸ்புக்கில். இப்போ நான் 1 வருஷமாக 1.5 வருஷமாக நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, எல்லாத்தையும் ஹைபர்னேட் பண்ணிட்டேன், வெளில வந்துட்டேன். விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு உரை தமிழில் எழுதியிருக்கேன், நாரத பக்தி சூத்திரத்துக்கு உரை தமிழில் எழுதியிருக்கேன். அஷ்டாங்க யோகத்தை ரொம்ப எளிமையாக நான் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது இப்போது ஆசனத்தை வந்து யோகா யோகான்னு எல்லாம் சொல்லித்தராங்க இல்லையா, ஆசனம்ன்ற அந்த யோகான்னு இவங்க சொல்லித்தர எல்லாமே ஆசனம் தான். அது வந்து அஷ்டாங்க யோகத்தில் ஒரு பகுதி தான். நியம நியம பிரத்யாகார பிராணாயாம ஆசன தாரண தியான சமாதி, எட்டு அங்க முடியாது. ஸோ இதை எளிமையாக சொல்லித்தருது. முதல்ல ஒழுக்கம் போகணும். ஒழுக்கம் இல்லாமல் யோகத்தை டச் பண்ண பிரச்சனையாகிடும். ஸோ தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அப்புறம் நல்ல சிந்தனைகள் வேணும், நல்ல பேச்சு வேணும், நல்ல செயல் வேணும். இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம அதை அப்ரோச் பண்ணால் சரியாகிடும். யோக மார்க்கத்தை நான் யோக மார்க்கத்தில் ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன், அதில் வந்து அமைதியும் அடைஞ்சிட்டேன், ஒரு நல்ல நிறைவையும் அடைஞ்சிட்டேன் முழுமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு டைமும் எஃபோர்டும் தேவை. இந்த யோக மார்க்கத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எஃபோர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். டெய்லி ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி விட்டிங்கன்னா இறங்கிடும், விட்டிங்கன்னா அந்த மனநிலை இறங்கிடும். ஸோ இதெல்லாம் பண்ணியும் சில விஷயங்கள்லாம் மற்றவங்க பிரச்சனை சால்வ் பண்ண முடிஞ்சது. என்னோட பிரச்சனை வரும்போது சில விஷயங்கள் எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது அது சால்வ் ஆகலையே அப்படின்னு ரொம்ப எனக்கு வருத்தம் இருந்தது. எந்த தெய்வமும் நான் மற்றவங்க பிரச்சனைக்காக நான் தெய்வத்தை வழிபடும்போது தெய்வம் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுது, அதுக்கான சொல்யூஷன் எனக்கு வந்துடுறது. விதவிதமான சித்திகள் என்கிட்ட இருக்குது. அதாவது நீங்கள் நம்ப முடியாத சித்திகள் அதெல்லாமே. அதாவது மனித நிலைக்கு மேல் விஷயங்களும் தெரியும், மனித நிலைக்கு கீழ் விஷயங்களும் தெரியும். அதாவது விஷன்ஸ், தெய்வ காட்சிகள் கிடச்சிருக்கு, கனவில் கிடச்சிருக்கு, விஷனில் கிடச்சிருக்கு, எவ்வளோ நடந்திருக்கு. அப்புறமா 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்ல முடியும், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போக சொல்ல முடியும். இந்த மாதிரி எவ்வளோ நடந்திருக்கு. இப்போ உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்து நிறைய நடந்திருக்கு. ஆனால் என்னோடய பிரச்சனைகள் வரும்பொழுது ஏன் சால்வ் ஆகலைன்னு ஒரு கேள்வி வருது. எந்த தெய்வமும் அது ஹெல்ப் பண்ணலன்னு எனக்கு வருத்தம் வந்தது. அப்போது ரொம்ப விரக்தியாக இருந்தது. அமைதி எல்லோரும் கற்றுக் கொடுத்தேன். அப்போ நமக்கு அமைதி போயிடுது இந்த விஷயத்தினாலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போது வந்து ஒரு கையறு நிலை, அந்த புத்தர் பற்றி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா முயற்சியும் பண்ணி தோற்று போன நிலையில்
இந்த என்னோடய விஷயங்கள் சால்வ் பண்ண முடியாத நிலமையில் அதான் நான் அது அடையலை. அது அதான் அந்த டைமண்ட் எஃபர்ட் தேவைப்படுது அந்த அந்த ஒரு அமைதி வர்றதுக்கு, அது டைமண்ட் எஃபர்ட் கொடுக்க முடியல. அப்போது இந்த கையிற நிலையில் நான் எல்லாத்தையும் விட்டுடலான்னு முடிவு பண்ணும்போது நான் தோற்று போயிட்டேன். பர்சனலாக சொல்லும்போது தோற்று போயிட்டேன். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணேன், நான் பர்சனலாக தோற்று போயிட்டேன். அப்போது ரொம்ப நான் நொந்து போய் எல்லாத்தையும் விட்டுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து வெறுப்பில் இருந்தேன். நான் முழுமையான வெறுப்பில் 100% வெறுப்பில் இருந்தேன். புத்தர் எந்த நிலைமையில் இருந்தோ அந்த நிலைமையில நான் இருந்தேன். இந்த பொங்கலுக்கு முன்னாடி போகி, அப்போ பழையெல்லாம் கிழிக்கிற மாதிரி எல்லா வீடு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பழைய பேப்பர்லாம் கிழித்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2018 ஹிந்து ஃபேர் ஒன்று நடத்தினாங்க. அப்போ எல்லோரும் பேம்ப்ளெட் கொடுத்தாங்க, எல்லா ஸ்டாலுக்கும் போனோம், எல்லா ஸ்டாலையும் பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. அந்த குருநானக் காலேஜ் நடந்தது சென்னையில். அப்போது எல்லா பேம்ப்ளெட்டையும் கிழிச்சிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் கேட்டாங்க, பார்க்குறியா இல்லை பார்க்கலாம் வேணாம், எல்லாத்தையும் கிழிச்சு போடு அப்படின்னு. அப்போது இது பகவத்கீதா மட்டும் வந்தது, இதை மட்டும் பாருன்னாங்க. அவங்க சொல்லவே மாட்டாங்க, அவங்க ஆன்மீகன்னா தயவுசெய்து வேணான்னு வாங்க. ஏன்னா நான் அவ்வளோ படுத்திருக்கேன். ரொம்ப பாரதியோட செல்லம்மா பாரதியை எப்படி சகிச்சுக்கிட்டாங்களோ அப்படி என்னை 15 வாழ்க்கை அவங்கள வெளில எங்கேயுமே கூட்டு போக முடியல. ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அதை நம்ம சரியாக செய்யணுன்றதுக்காக நான் சரியாக செய்வேன். ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம போய் சினிமா பார்க்குறது இல்லை. நம்ம அவங்க ஒருத்தவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அது முதல் நான் பண்ணுவேன். அப்போ என்னோடய டைம் எஃபோர்ட் அதில் போகிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஒய்ஃபுக்கு பிடிக்கல, தாங்க முடியாது போயிடும். செல்லம்மா பாரதியோட செல்லம்மா தாங்கின மாதிரி அவங்க என்னை ரொம்ப தாங்கிட்டேன், ரொம்ப சகிச்சுக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியம், அவங்க இதை காமிச்சாங்க. பார்த்தாக்க நான் என்ன தேடிட்டு இருந்தேன்னா அந்த லைன்ஸ் அதில் இருந்தது. உடனே நான் அந்த ஒன் ஆஃப் த நம்பர்ஸ், அந்த நம்பர் ஒரு நம்பரை நான் காண்டாக்ட் பண்ணேன். தியாகராஜன் அவர் எடுத்தார், அவர் ஜீவமணி ஐயாவோட நம்பர் கொடுத்தாரு. ஜீவமணி ஐயா கிட்ட பேசும்போதே எனக்கு அப்போ தோணுது ஐயா கிட்ட பேச முடியுமா அப்படின்னு. பேச முடியுமே உடனே அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துட்டாரு. ரொம்ப ஆச்சரியம். ஆக்சுவலாக நான் நிறைய ஆசிரமங்களுக்கு போயிருக்கேன், நிறைய மடாலயங்களுக்கு போயிருக்கேன். அந்த ஹெட்டு மட்டும் தான் சரியாக இருப்பார், சுற்றிடுறாங்களா தப்பு தப்பாக இருப்பாங்க, உள்ளே பக்கத்துலேயே போக விட மாட்டாங்க. நான் நொந்து போயிருக்கேன், அதாவது திட்டிட்டு வந்துடலாமா, எப்படியாவது சொல்லிட்டு வந்துடலாமா, உங்களை தவிர இங்கே எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடலாமான்லாம் தோணும். ஆனால் இங்கே ரொம்ப ஆச்சரியம், ஜீவமணி ஐயா வந்து ஐயாவோட நம்பர் கொடுத்துட்டாரு. ஐயா ஃபோன் பண்ணாக்க 8 மணிக்கு மேலே பேசலாமான்னு கேட்டார். சரி ஓகே பேசலாம், 8 மணிக்கு மேலே நான் கூப்பிட்றேன். 8 மணிக்கு அப்புறம் கூப்பிட்டேன், இல்லை நான் வேலையாக இருக்கேன், நான் 5 நிமிஷம் நானே கூப்பிட்றேன் அப்படின்னாரு. பார்த்தா கரெக்டாக 5-6 நிமிஷம் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு பேசினார், ரொம்ப நான் எல்லாமே கொட்டி தீர்த்துட்டேன். 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன், 10 நிமிஷத்தில் நான் இதெல்லாமே சொல்லிட்டேன். இங்கேயும் 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன் நான். சொல்லும்பொழுது அவர் உடனே ஒன்று தான் சொன்னார், முடிச்சுக்கங்களா அப்படின்னாரு. முடிச்சுக்கங்க அப்படின்னாரு. அடையிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு அவர் சொன்னது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, செக்கு மாடு முன்னாடி புல் கட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த புல்லை கடைக்கும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஏதோ உங்களை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கோம், அப்படி ஒரு நிலை கிடையாது. நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிங்கன்னு சொன்னார். அதாவது சொல்லுவாங்க, சம்சார சாகரத்தில் அதாவது வாழ்க்கையில் அடிபட்டு துன்பப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று சாதனை மார்க்கம் நார்மல் வாழ்க்கை இதிலெல்லாம் அடிபட்டு அந்த ஆன்மீக தேடர் உள்ள அந்த ஜீவன் வந்து தவிச்சிட்ருக்குமா, யாராவது நல்ல குரு கிடைக்காதானே. அந்த ஜீவன் வந்து பக்குவப்படும் போது நல்ல குரு கரெக்டாக வருவாராம். அவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார், இதுதான் அதுன்னு காமிச்சு கொடுப்பாராம், டபாலும் புரிஞ்சிருமா. அந்த மாதிரி முடிச்சுக்கங்களேன், அவ்வளோதான்னாரு. எனக்கு உடனே புரிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாதனை பண்ணியிருந்தவன் அன்றைக்கி நைட்லேருந்து அந்த பக்கமே போகிறதே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு 20 கிலோ 40 கிலோ பர்டை நான் 30 வருஷமாக சுமந்துட்டு இருந்தேன், இப்போ எடுத்து கீழே வச்சுட்டேன், ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இது ரொம்ப பெரிய பொக்கிஷம். ரமணர், ஜேகே ராமேஸ்வரம் சார் இருக்கிற வீட்டில் ஒரு 500 புஸ்தகம் இருக்குது, 2000-3000 புஸ்தகம் நான் படிச்சிருப்பேன். இதெல்லாம் பண்ணாத ஒரு விஷயத்தை 10 நிமிஷம் ஃபோன் கால் எனக்கு பண்ணிடுது, 10 நிமிஷம் தான். அதனால் எனக்கு தெரியறது, நான் 30 வருஷம் நான் முட்டி மோதி நான் அவசப்பட்டதுனால இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு எனக்கு தெரியறது. அதாவது உணர்ச்சி வசப்படாமல் தான் நான் பேசணும்னு நினச்சேன், பட் ஆனால் முடியல. ஏன்னா எனக்கு தெரியுது, இதோட டென்சிட்டி எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ராமகிருஷ்ண காலத்தில் பிறக்கலையே அப்படின்னு அழுதுருக்கேன், ரமணர் காலத்தில் பிறக்கலையேன்னு அழுதுருக்கேன். இப்போது இவ்வளோ பெரிய பொக்கிஷம் கண்ணு முன்னாடி இருக்குது, அதுவும் எளிமையாக இருக்குது, இவ்வளோ எளிமை. ஐயோ நான் பார்த்ததே இல்லை, இவரும் எளிமையாக இருக்கார், இங்கே 4 பேரும் 3 பேரும் எளிமையாக இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய மகான்கள்லாம் அவங்கள மாதிரியே அவங்களோட சீடர்களை உருவாக்கலை, அதனால தான் நிறைய பிரச்சனை ஆகிருக்கு. பார்த்தா அவர் மாதிரியே தான் 3 பேருமே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி, உங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி. அதனால தான் நான் இந்த மூணு பேரையும் நான் ரெகனைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐயாவோட சேர்த்து அவங்களையும் நான் ரெகனைஸ் பண்ணணும்னு நினச்சது அதுதான். அதாவது ஒன்று சொதப்பலாக இருந்தால் கூட எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், ஒன்று கூட சொதப்பல் இல்லை, எல்லாம் அதான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதான் ஆச்சரியமாக இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து எல்லோரும் பயனடையணும். இது பொக்கிஷம் நான் சொல்லிட்டேன், இது இந்த உலகம் எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியல, கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். எனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் புரியும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.